ஸ்மிருதா மதிமதி இவ சுபாம் ததாசி தாரித்ய துக்க பயஹாரிணி காத்வதா சர்வோபகார கரணாய சதா ஆர்திர சித்தா இது வந்து ஒரு டெஃபினிஷன் மாதிரி இருந்தது துர்கேக்கு அழகாக இருந்தது அதனால் அதை எடுத்து இது பண்ணேன் துர்கே ஸ்மிருதா ஹரசி அம்பாளை பார்த்து அட்ரஸ் பண்ணி துர்கேன்னு சொல்லி ஸ்மிருதா உன்னை நினைச்ச மாத்திரத்துல பீத்திம் ஹரசி அசேஷ ஜந்தோகோ பீத்திம் ஹரசி எல்லா ஜந்துக்களினுடைய ஒரு பயத்தை நீ போக்கிடுற ஹரசி ஸ்வஸ்தைஹி ஸ்மிருதா நன்ன திருடகாத்திரமா இருக்கக்கூடியவா வந்து உன்னை நினைச்சான்னா மதிமதி இவ சுபாம் ததாசி மதி மதி சுபாம் ததாசி நல்ல ஒரு நன்மையை கொடுக்கிற தாரித்ரிய துக்க பயஹாரிணி தாரித்ரியம் துக்கம் இவை பயம் இவைகளை எல்லாத்தையும் போக் வளாக இருக்கக்கூடிய காத்வதன்யா ஒன்ன தவிர வேற ஒருத்தி சர்வ உபகார கரணாய சதா ஆர்திர சித்தா எல்லாருக்கும் நன்மையை செய்வதற்காக எப்பொழுதும் அப்படியே ஆர்திர சித்தா அப்படியே ஈரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நெஞ்சை கொண்டவளா இருக்க அப்படின்னு சொல்லி துர்கையினுடைய ஒரு டெபினிஷன் மாதிரி இருக்குது ரொம்ப ஆஹ் பிடிச்ச ஏன்னா துர்கான்னு உடனே நமக்கு வந்து உடனே கையில எல்லா ஆயுதங்களையும் வச்சுட்டு ஒரு உருவத்தை மனசுல வச்சுட்டு இருக்கோம் ஆனா சதா ஆர்திர சித்தான்னு சொன்னதுனால எனக்கு ஒரு அட்ராக்டிவா இருந்தது அந்த ஸ்லோகம் சோ அதனால அப்படிப்பட்ட அந்த துர்கைய பத்தின ஒரு ஸ்துதி இது அதுல முதல் ஸ்லோகத்துல வேதோ ஹரீஸ்வர ஸ்துத்தியாம்னுட்டு வேதகா பிரம்மா ஹரி ஈஸ்வரஹா பிரம்மா விஷ்ணு மகேஷாத்யி தேவைஹி அர்ச்சிதா அப்படின்னு சொல்லி அம்பால சொல்றார் அதுல கடைசியில வந்து விபுத வித்விஷாங்கிற இடத்துல வந்து திரிபுர வித்விஷாம்னு ஒரு அர்த்தம் இருக்கு அஹ் திரிபுர வித்விஷாம் திரிபுரம் மூன்று புறங்களுடைய எதிரியான ஆஹ் அந்த அசுரர்களுடைய எதிரிங்கிறச்சே அப்படியும் எடுத்துக்கலாம் அத அம்பாளுக்கே திரிபுரான்னு ஒரு பேரு

இட் இஸ் எ வெரி சிக்னிஃபிகண்ட் நம்பர் நமக்கு அதனால வேதோ ஹரி ஈஸ்வர ஸ்துத்தியாம் விஹர்த்ரீம் விந்திய பூதரே விந்தியாச்சலத்தினுடைய ஒரு பிரதேசத்துல சஞ்சரிக்க கூடியவள் ஹர பிராணேஸ்வரீம் வந்தே ஹந்திரீம் விபுத வித்விஷா அடுத்தது இதுல இருந்துதான் வந்து உங்களுக்கு கதை அதாவது தேவி பாகவதத்தினுடைய ஒரு சங்கேபம் ஆரம்பிக்கிறது ரெண்டாவது ஸ்லோகத்திலிருந்து அது முதல் ஸ்லோகம்னு சொல்லால் இல்லை அதை வந்து ஏன்னா பதினாறு ஸ்லோகங்கள்னு சொன்னேன் முன்னுரை ஃபஸ்ட் இருக்கிற ஸ்லோகம் இது இந்த ரெண்டாவது தான் முதல் ஸ்லோகம் ஸோ அபியர்த்தனேன சரசீருக சம்பவசிய தியக்வோதிதா பகவதக்ஷி பிதான லீலாம் விஸ்வேஸ்வரி விபதபாகமனே புரஸ்தாத் மாதா மமாஸ்து மது கைடபயோர் நிஹந்திரி सरसीरुहसम्भवस्य अभ्यर्थनेन, सरसीरुह अभ्यर्थनेन भगवदक्षिपिधानलीलां त्यक्त्वा उदिता विश्वेश्वरी विपद अपागमने, पुरस्तात् माता मम अस्तु मधुकैटभयोः निहन्त्री माता मम पुरस्तात् अस्तु மெயினா இங்க வந்து அம்பாள கூப்பிட்டு மம புரஸ்தாத்த எப்பொழுதுமே என் கண் முன்னாடி நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்றார் சரசியேருக சம்பவசிய அபியர்த்தனையின மது கைட்ட ரெண்டு அரக்கர்கள் வந்து விஷ்ணு பகவான் வந்து தூங்கிட்டு இருக்கிறச்சே அதாவது தூங்கறல யோக நித்ரையில இருக்கிறச்சே தான் இங்க வந்து பகவத் அக்ஷிபிதான லீலான்னு சொல்றேன் அக்ஷிபிதானம் லீலாங்கிறதுக்கு வந்து ஒரு சகி ஒரு பெண்ணு வந்து எப்படி விளையாட்டுக்காக ஒரு கண்ணை மூடுவாளோ இருக்காங்கிறதுக்காக கண்ணை மூடுறது இல்லை வெறுமன கையால கண்ண மூடுவாளோ அந்த மாதிரி ஒரு விளையாட்டுங்கிறார் விஷ்ணுக்கு இருக்கக்கூடிய யோக நித்ரா ஸோ பகவதிபிதான லீலாம் தியக்த்வா அது எப்போ விட்டார்னா யோக நித்ரையில இருக்கக்கூடிய விஷ்ணுனுடைய காதுல இருந்து மது கைடபன்ன ரெண்டு அரக்கன் வெளிவர அவ ரெண்டு பேரும் வந்து பிரம்மாவை கொல்றதுக்கு ஒரு ஒரு எஃபர்ட் பண்றா தட் இஸ் கொல்றதுக்காக போகறா அவக்கி பிரம்மாவை நோக்கி போகிறா அப்போ பிரம்மா வந்து ஸ்தோத்திரம் பண்றார் எந்த யோக நித்ர இந்த பகவான வந்து யோக நித்ரையில வைக்கிறதோ அந்த மாயாங்கிறது மகாமாயா ஹரேஹே யது ஹரியனுடைய மகா மாயாங்கறதான் யோக அந் ஹரியனுடைய யோக நித்ராங்கிறது தான் மாயா அதுதான் அஹ் அம்பாளை வந்து அம்பாளா வந்து சொல்லி அஹ் ஸ்தோத்திரம் பண்றார் பிரம்மா சரசீருக சம்பவசிய அபியர்த்தனேன சரசீருக தாமரை அதில் பிறந்தவர் பிரம்மா பிரம்மாவனுடைய அபியர்த்தனேன வேண்டுகோளின்படி பகவத் அக்ஷி பிதான லீலாம் பகவத்ங்கிறது இங்கே விஷ்ணு விஷ்ணுவனுடைய அக்ஷி கண்கள் அதை பிதானம் மூடுவது அப்படிங்கிற ஒரு விளையாட்டை தியக்த்வா விட்டுவிட்டு இத்தனை நேரம் அங்க மகா மாயாவா விஷ்ணுக்குள்ள இருந்த அந்த யோக நித்ராங்கிற ஒரு சக்தி பகவானுடைய கண்ண மூடுவது அப்படிங்கிற ஒரு விளையாட்டை விட்டு விட்டு உதிதா உதிதான வெளிவந்தா எப்படி வெளிவந்தாங்கரிச்சு தேவி பாகவதத்துல அங்க தாவிமசீ திர வேதசா விஷ்ணோ பிரபோதாரம் மதுக்கைட்டபௌ நேற்ற ஆசிய நாசி பாதய திரமணா அவ்வ்தன்ம ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் அந்த மகா மாயங்கிறது வெளிவந்ததா விஷ்ணுனுடைய அங்கங்கள்ல இருந்து அந்த மகாமாயாங்கிறது வெளியில வந்தது அந்த யோக நித்ராங்கிறது அவருடைய பல அங்கங்கள்ல இருந்து வெளிவந்தா அப்படி வெளிவந்தவள் பகவத் அக்ஷிபிதான லீலாம் தியக்துவா பகவான் கண்ணு மூடுற அந்த விளையாட்ட வந்து விட்டுட்டு இவ வெளிவந்தா யாரு மது கைட்டபயோகோ நிகந்திரி விஸ்வேஸ்வரி விஸ்வத்துக்கெல்லாம் ஈஸ்வரியா இருக்கக்கூடியவள் பகவான் இடத்துல ஒரு அம்சமா இருந்தாங்கிறது கிடையாது பகவான் சக்தி ஸ்வரூபமா இருக்கிறவதான் அந்த இடத்துல வந்து பிரேரகாவா இருக்கா அவதான் வந்து பிரேரணை பண்ணி அங்க மது கைடபன் ரெண்டு பேரையும் கொல்றவளும் அவளுடைய பிரேரணையினால விஷ்ணு கொல்றவரா ஆகிறார் அதனால அவருக்கு மத்வரகின்னு பேரும் வந்துடுறது சோ மது கைட்டபயோகோ நிகந்திரி மது கைட்டபன் என்ற ரெண்டு அரக்கர்களையும் நிகந்திரி கொல்லுபவளாக இருக்கும் விஸ்வேஸ்வரி விஸ்வத்துக்கெல்லாம் ஈஸ்வரன் ஈஸ்வரியாக இருக்கிறவள் ஆளுமைத்தனம் கொண்டவள் விபத் ஆகமனே எனக்கு ஒரு ஆபத்துன்னு வரும் சமயத்துல மம புரஸ்தாத்து அஸ்து என்னுடைய எதிர்க்க அவ இருக்கட்டும் இதுல வந்து மாதான்னு ஒரு வேர்டு போடுறார் இதுல பார்த்தோம்னா லல்தாசஸ் நாமத்துல ஆரம்பிக்கிறச்சையே முதல் நாமாவா ஸ்ரீ மாதான்னு ஆரம்பிக்கிறார் அதே போல இங்கேயும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகமா அந்த சொல்றச்சே பதினாறு ஸ்லோகம்னு சொன்னதுனால ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலேயே ஆரம்பிக்கிறச்சே மாதா மமாஸ்து மது கைட்டபயோர் நிகந்திரிங்கிறார் மாதாங்கறச்சி அத மமா மாதா புரஸ்தாது அஸ்து எனக்கு அம்மாவா இருக்கக்கூடியவர் அம்மாங்கர்ச்சி பல துர்வாசர் கேட்டுக்கிறார் பல யோனிகள்ல பொறந்து பல ஜென்மாக்கள் எடுத்து பல பேர் எனக்கு வந்து அப்பாவாக இருந்த பொழுதிலும் அதுல வந்து எனக்கு அப்படியும் பீத பீதம் மாம் நிதராம் அனன்யசரணம் ரக்ஷானு கம்பானிதேன்னு சொல்றார் நானா யோனி சஹஸ்ர சம்பவ வசாத்து ஜாதா ஜனன்யா கதி எனக்கு எத்தனை அம்மாக்கள் ஒவ்வொரு ஜென்மாவும் ஏன்னா நம்ம வந்து பல ஜென்மாக்கள் எடுத்துதான் இந்த ஜென்மாக்கு வந்திருக்கோம் அப்போ ஒவ்வொரு ஜென்மாவுலயும் ஒவ்வொரு ஜனனி இருந்திருக்கணுமோ இல்லையோ நானா யோனி சஹஸ்ர சம்பவ வசாத்து பல இடத்துல பொறந்ததுனால பல அம்மாக்கள் இருக்கா ஜன ஜனன்யா கதி எத்தனை ஜனனி எத்தனை அம்மாக்கள் எனக்கு ప్రఖ్యాత జనకాయంత ఎత్తన అప్పాకడు ఎనకు ఇది మే సేత్స్ అగ్రే కతి இப்போ இதுவரைக்கும் பின்னாடி பார்த்தா மூட்டை மூட்டையா வருது இத்தனை ஜென்மாக்கள் அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் எத்தனை ஜென்மாக்கள் எடுக்கணுமோ ஏன்னா சர்வ நிச்சயம் நமக்கு இன்னைக்கு மோட்சம் கிடையாது நமக்கு அதனால கட்டாயம் இன்னும் பல ஜென்மாக்கள் எடுக்க போறோம் அதனால மே சேட்சியந்திச்ச அக்ரே கதி அக்ரே மேலும் எத்தனை இருக்க போறதோ தெரியலையே ஹேதேஷாம் கணனைவ நாஸ்தி இத உகாந்து எண்ணிக்கை போட்டோம்னா இதுல வந்து எண்ணிக்கையே இல்லைங்கிற ஏதேஷாம் கணனாயேவ நாஸ்தி மகதா சம்சார சிந்தோஹோ விதேஹே பீதம் மாம் இந்த ஒரு பெரிய சம்சாரம் எனும் கடல் மேலும் விதி அந்த பிரம்மா ஏன்னா திருப்பியும் திருப்பியும் என்ன கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு சிருஷ்டியில போட்டுருவார் இல்லையோ கொண்டு வந்து இறக்க போறாரு இந்த ஆத்மாவை அப்படி இந்த விதியிடமிருந்து பயந்து இருக்கும் மாம் பீதம் மாம் நிதராம் அனன்ய சரணம் எனக்கு வேற யாரும் சரணமே ஆகையினால அனுகம்பா நிதே ரக்ஷ ரக்ஷானுகம்பா நிதே அப்படின்னு திரிபுரா மஹிம்னா ஸ்தோத்திரம்னுட்டு துர்வாசர் எழுதின ஒரு ஸ்தோத்திரம்ங்கிறார் அவரே கேட்கறச்சே நம்பளெல்லாம் எம்மாத்திரம் ஆஹ் அதனால முதல்ல வந்து அம்மான்னுட்டு எல்லா அம்மாக்களை காட்டிலும் வசத்தியா ஒரு மோக்ஷம் எனும் ஒரு ஒரு இத கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் உடையவள அம்மானு சொல்றோம் ஏன்னா அனுகம்பா ஜாஸ்தி அவளுக்கு அனுகம்பா நிதே ரக்ஷ அப்படின்னு அவள்கிட்ட சரணம் அடைகிறோம் அதனால முதல்ல அம்மானுட்டும் அவளுக்கு தான் பாஸ்கராச்சாரியர் எழுதரிச்சு பரிசா எழுது வர்றதுக்கு ஆஸ் யூஸ்வல் எல்லா சகல விதமான துக்கத்தையும் போக்குறதுக்கு இந்த லௌகிகமான ஒரு அம்மாட்ட போய் நம்ம நிற்போம் முதல்ல அப்போ என் இது வரைக்கும் இருந்த ஜென்மாக்கள் இனிமே வரப்போற ஜென்மாக்கள் இதுல இருந்து நமக்கு வந்து இந்த துக்கத்துல இருந்து ஒரு மோக்ம் கிடைக்கணும்னா அவளை காட்டிலும் வேற கிடையாது அதனால ஃபர்ஸ்ட் அவளை அட்ரஸ் பண்றது மாதா மம புரஸ்தாத் மம மாதான்னு சொல்லிட்டு எத்தனை ஜென்மாக்கள்ல எத்தனை அம்மாக்கள் இருந்தாலும் அதுல இந்த கான்ஸ்டன்ட் மாதிரி இருக்கக்கூடியது ஒரே ஒரு இவதான் தேவி அதுல சக்தி அதனால அவ தான் மம மாதா மம புரஸ்தாத்து அஸ்து என் கண் முன்னாடி இருக்கட்டும் எதற்கு விபத் ஆப விபத் அபாகமனே விபத்துக்களை போக்குவதில் அவதான் எனக்கு வந்து என் எதிர்க்க நிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார் அதுல இந்த சில சுவாரஸ்யங்கள் இருக்கு போய்டுவோம் அனேன ஸ்லோகேன தேவி மகாத்மிய பிரதம அத்தியாயேன பிரதிபாதித்தம் மது வத ரூபம் தேவ்யாக பிரதம சரித்தம் சங்கிரஹீதம் சோ முதல் சரித்தம் தேவியினுடைய அந்த தேவி இருக்கிற முதல் அத்தியாயத்தினுடைய ஒரு சங்கேபம் இந்த ஸ்லோகத்துல இருக்கு பகவத்கிருத்தே அப்படி மது கைட்டபதே விஷ்ணு வந்து மது கைட்டபர்களுடைய வதத்தை கொல்லுதல் அவ ரெண்டு பேரையும் அழிச்சிருந்தா கூட இந்த மாணவக கர்த்தகே ஆச்சாரியன காரியமானே அத்தியனே காரீஷாக்னேகே இவ தத் சாமர்த்திய ஆச்சரணேன சாட்சாத் தத்தத் பிரேரணையனச்ச தேவ்யாக பிரேரகத்துவம் அஸ்தி அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வியாக்கரணத்தினுடைய ஒரு எக்ஸாம்பிள் அது அதாவது குளிர்காலத்தில் ஒரு மாணவகன் ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கிறச்சே அவனுக்கு வந்து வெறும் புஸ்தகம் மாத்திரம் ஹெல்ப் பண்ணல ஒரு அடுப்பு குமிட்டி ஒன்னு எரிய வச்சு அந்த ஷூட்டுல அந்த தணல்ல எப்படி அவன் வந்து படிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு பிரேரகமா இருக்கும் அந்த தணல் அந்த தணல் வந்து ஞானத்தை உற்பத்தி பண்ணாது ஆனா அந்த தணல் தேவை அது இல்லைன்னு தூங்கி போயிட போறான் அந்த பையன் அதனால அந்த காரிஷாக்னிகரிச்சு ஒரு தணல்ல சொல்றார் காரீஷாக்னேஹே இவ அந்த தணல் எப்படி அத்தியனே இவன் படிக்கிறதுக்கு உபயோகப்படுறதோ அதுபோல கிருதே மது கைட்டப வதே பகவான் அங்க வந்து மது கைட்டபாவில் வந்து கொன்னா கூட அங்க அம்பாள் தான் தேவ்யாகா பிரேரகத்துவம் அஸ்தி அவளுடைய ஒரு பிரேரணையினாலதான் தான் வந்து அந்த அந்த வதங்கிறதே ஏற்படுறது அதனால அம்பாளுக்கு வந்து மது கைட்டபையோகோ நிகந்திரி இது உக்தம் அம்பாள் வந்து யோக நித்ரா ஸ்வரூபமாக வெளி வரலன்னா அங்க பகவானுக்கு வந்து செயல்பட முடியாது அவர் அவ பிரேரகமா இருக்காங்க சோ தேவி ஹரிம் வதே சாமர்த்தியம் கிருத்தவதி அதனால அவ ரெண்டு பேரையும் கொல்றதுக்கு அவருக்கு ஒரு சாமர்த்தியம் ஏற்பட்டது ஏன்னா அம்பாள் இருந்து வெளியில வந்ததுனால ஒரு இது ஏற்பட்டது ஒரே ஒரு நிமிஷம் ஓகே வதே வதே சாமர்த்தியம் வேே சமியம் கி பிரம்மஸ்துதி உதித்தேவீமாத்மே ப்ரமஸ்துதி வச்சன அந்த பிரம்மஸ்துதியில இருக்கிறது என்னன்னா பிரபோதம் ஜெகத்ஸ்வமீ நியதம் அச்சுதோ போதம் கிரித்தம் ஏதோ மகாசுரௌ ஜமீ பிரபோதம் நீயதாம் இந்த ஜகத்துக்கெல்லாம் சுவாமியா இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவானவர் பிரபோதம் நீயதாம் அவருக்கு ஒரு முழிப்பை கொடுங்கள் அப்படின்னு கேட்டுண்டு லகு லகுன்னு சீக்கிரம் குவிக்கா அவர் வந்து முழிச்சுண்டு போதம் கிரியதாம் இவருக்கு வந்து ஒரு முழுப்பு ஏற்படட்டும் அந்த யோக நித்ரையில இருந்து வெள்ள வரட்டும் ஏதோ இவ இந்த ரெண்டு அசுரர்களை கொல்றதுக்கு நீங்க வந்து ஒரு இதுவா இருக்கணும் தூண்டுகோலா இருக்கணும் போதம்ங்கிறச்ச ரெண்டாவது தடவை அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு அஹ் பிரேரகமா இருக்கணும்ங்கிறது தான் அந்த ரெண்டாவது போதம்ங்கிறது அக்ஷி பிதான இடத்துல அந்நேஷாம் நித்ரா இவ மோக பாரவசிய லோச்சன லோச்சனபிதான மாத்திரம் கரோதி இது தரிசிதம் சகி இவ ஒரு விளையாட்டா ஒரு ஃப்ரெண்ட் எப்படி கண்ணை மூடுவோளோ அந்த இடத்துல தூக்கம்ங்கிறது கிடையாது ஒரு மோகம்ங்கிறது ஏற்பட போறது இல்ல அந்த ஒரு க்ஷணம் வெறும் கண்ணை மாத்திரம் மூடி இருக்கும் அந்த மாதிரி ஒரு காவிய ரசனையும் கொண்டு வர்றீங்க நமக்கு அதனால லீலையா சகீவ லோச்சன விதான மாத்திரம் கரோதி மத்தவாளுக்கெல்லாம் ஆனா அந்த நித்ர என்ன பண்ணோம்னா மோக பாரவசிய ஆபாதினி அம்பாள் வந்து ஒரு மோகத்தை பண்ணிடுறாள் அந்த அத அந்த மாயாக்கு வந்து காலராத்திரின்னு ஒரு பேரு அது கோரா மத்தவாளுக்கெல்லாம் ஒரு தமசை கொடுக்க கூடியது நிஷா திவச நாஷினி இரவு பகல் ரெண்டுத்தையும் அழிக்கக்கூடியது ஜீவித அர்த்தஹரி ஜீவித ஹர்த ஆயுர் வருஷ சதம் பரிமிதம் எல்லாருக்கும் வந்து நூறு வயசுன்னு வச்சுட்டோம்னா தது அர்த்தம் கதம் நிஷாயாம் பாதி வந்து நமக்கு இதுல போயிடுறது தூக்கத்துல போயிடுறது அதை விட அந்த பாக்கி இருக்கிற பாதியில ஒரு பாதி வந்து ரோகத்துல போயிடுறது இல்ல குழந்தையிலையும் வயசான பருவத்திலையும் போயிடுறது மிச்சம் இருக்கிறது ஏதோ ஒரு ஒன் ஒன் எயித்து ஒன் சிக்ஸ்டீன்த் தான் இருக்கு அதுல என்னமோ நம்ம அடிச்சு பிடிச்சுட்டு நம்ம ட்ரை பண்றோம் எவ்வளவு தூரம் நம்ம படிக்க முடியும் எவ்வளவு தூரம் நம்மள வந்து வசதி மேல் மேன்மைப்படுத்திக்க முடியும்னு பாக்குறோம் ரொம்ப கஷ்டம்தான் யாஹி ஏஷா கஹ்வரி மாயா நித்ரா இதி ஜெகதீஸ் ஸ்திதா இந்த ஒரு கஹ்வரி ஆழ்ந்த மாயைங்கிறது நித்ராங்கிறது இந்த ஜகத்தி ஜெகதி ஸ்திதா உலகத்தில் இருக்கிறதோ அது வந்து கர்மா அன்பேஷினி கர்மாவை தேடுறதுன்னா கர்மாக்கு வந்து ஒரு ஒரு நம்மள கர்மாவை செய்ய வைக்கிறது கோரா ஏன்னா மாயையினாலதான் நம்ம வந்து இந்த உலகத்துல உழண்டு இருக்கோம் அது நம்மள வந்து அஹ் கர்மாவை செய்யக்கூடியதாக நம்மள இந்த ஜகத்துல தள்ளுறது அஸ்யாகா அஸ்யாகா தனுஸ்தமோத்வாரா நிஷா திவச நாசினி ஜீவித அர்த்தஹரி பாதி ஜீவிதத்தை எடுத்துடுறது சர்வபாணி பிராணி பிருதாம் பூமி எல்லா பிராணிகளுக்கும் இந்த பூமியில அது பாதி ஜீவிதத்தை எடுத்துறது இத விட்டு வெள்ள வந்தவர் யாருன்னு கேட்டா சக்த பிரசஹித்தும் வேகம் மஜ்ஜன் இவ மகார்னவே கடைசியில சொல்றார் அந்த இடத்துல ஆஹ் மிருத்தாபிபூதானு ஸ்தாபயத்தே ப்ரிஷம் தேவேஸ்வபி ததார ஏனாம் ந அந்யா நாராயணா திருத்தி பகவானுக்கு அதனால்தான் அதை வந்து தூக்கம் நித்ரா அப்படின்னு சொல்றது கிடையாது யோக நித்ரான்னு சொல்றதுக்கு காரணமே நாராயணன காட்டிலும் வேற யாராலையும் அதை விட்டு வெளியில வர முடியல அப்படி எல்லாரும் அதுல போய் நிலைபெற்று இருக்கா எல்லா பிராணிகளும் அப்பேற்பட்ட மாயா சகி சார்வரகா ஏஷா மாயா விஷ்ணோஹம் விஷ்ணோகோ சகி விஷ்ணுவனுடைய சகியா இருக்கக்கூடியது அதனாலதான் நாராயணின் அம்பாளுக்கும் பேரு ஷரீரஜா சா ஏஷா முகே திருப்தா கமலோச்சனா லோகான் அல்பேன காலேன உலகத்துல இருக்கக்கூடிய மனுஷால குறைச்சலான காலத்துல கிரசத்தே பிரிஷ மோகினி அப்படியே இந்த மாயைங்கிறதுல வளண்டு இருக்கிறதுனால அதனால அப்படியே என்கல் இன் இட் அதுதான் கிரசதேங்கறச்சு டோட்டலி அப்படியே விழுங்கப்பட்டவர்களாக இருக்கா இந்த மாயினால வேறஸ் அவர் வந்து அப்படியே ஜம்மன ஒரு க்ஷணத்துல எழுந்துடுறாரு அக்ஷி பிதான லீலாதானே அவருக்கு அவருக்கு வந்து தூக்கம் இல்லையா அந்த இடத்துல அதனால அபியர்த்தனேன சரசீருக சம்பவனுடைய ஒரு வேண்டுகோளின் பேர் பகவதி பிதான லீலாம் தியக்துவா பகவானுடைய கண்ணை மூடுறதுங்கிற ஒரு விளையாட்டை விட்டுட்டு உதிதா அவரிடத்திலிருந்து வெளிவந்த சக்தி விஸ்வேஸ்வரி விஸ்வத்துக்கெல்லாம் ஈஸ்வரியா இருக்கக்கூடியவள் மது கைட்டபயோகோ நிகந்திரி பிரேரக ரூபமா இருந்துண்டு பகவான கொல்ல வெச்சவள் அதனால மது கைட்டபயோகோ நிகந்திரீனு அம்பாளுக்கு பேருங்க அப்பேற்பட்ட விஸ்வேஸ்வரி விபத் அபாகமனே எனக்கு வந்து விபத்து விலகணுங்கிற சமயத்துல நீ வந்து முன்னாடி நில்லு அம்மா மாதா மம மாதா மம புரஸ்தாத்து எனக்கு முன்னாடி அஸ்து இருக்கட்டும் வழக்கையை தெரிச்சு சொல்லுவோம் எல்லாம் தந்தையான் பக்கத்தில் நெல்லும் அம்மா எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ மாட்டி போயிட்டேன்னா ஒரு சாநித்தியம் இருக்கணும்ங்கிறதுனால அம்பால வந்து கூடவே இருக்கணும் சொல்றாரு எனக்கு முன்னாடி நீ இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறார் அடுத்தது வந்து பிராங் நிர்ஜரேஷு இது வந்து த்விய திருத்தீய அத்தியாயத்துல இருக்கிறது தேவி இதுல துர்கா சப்தசக்தியில இருக்கக்கூடிய ரெண்டு மூணு அதிலே மகிஷாசுர வதம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது இங்கே வந்து சுருக்கமா ஒரு ஸ்லோகத்துல சொல்றார் பிராங் నిర్ஜரேஷுนิஹதேர் நிஜ சக்திலேஷைஹி ஏகி ভবத்பிஹூதிதா ஆఖील லோககுப்தேய் சம்পন্ন ஷస్త్ర நிகராச தத ஆயுதஸ்தைஹி மாதா மமாஸ்து மகிஷாந்த கரி புரஸ்தாத் அதே மாதா மாமா மாதா புரஸ்தாத்து அஸ்து இப்போ எப்படிப்பட்ட அம்மா எனக்கு முன்னாடி இருக்கணும்னா மகிஷாந்த கரி மகிஷ உருவம் கொண்ட அந்த ஒரு அசுரன் வேணுங்கிறச்சே மகிஷ உருவம் எடுத்துவான் வாண்டாங்கிச்சு அவன் இல்லைன்னா இப்ப மனுஷிய உருவமும் எடுத்துக்க கூடியவன் மகிஷன்னு இப்ப இந்த ஒரு இது எருமை அதாவது சிங்கத்தோட சண்டை போடுறச்சு சிம்மத்தோட வாகனம் மல்லியும் அம்பாளுக்கு அதோட சண்டை போடுறச்சு ஒரு மகிஷாக்காரமா இருப்பான் அப்போ அதுக்கப்புறம் வந்து மனுஷியாக்காரமா எடுத்துக்கிறான் இப்படி அவனை கொல்றதுக்கு என்னாச்சுன்னா பிராக்கு முன்னாடி அம்பாளுடைய சக்தி லேசம் தான் எல்லா தேவதைகள் இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அந்த அம்பாளுடைய சக்தி எல்லாரிடத்திலும் இருக்கு அதையே அவ வந்து பிச்சு பிச்சு எடுத்து கொடுத்தாளா அம்பாளுக்கு மி மஹிஷாசுரன கொல்றதுக்கு நிர்ஜராகிறது ஜரா யாருக்கு வந்து கேடு கிடையாதோ அவர்களை வந்து நிர்ஜராங்கிறோம் தேவர்கள் மூன்று தசைகள் திரிதசாகும் பேரு மூணே தசைகள் தான் சைஷவம் கௌமாரம் யௌவனம் வார்த்தக்கியம்ங்கிறது கிடையாத வாழ்க்கை அதனால நிர்ஜரேஷு எல்லா தேவர்களிடத்திலும் நிகத்தைஹி வைக்கப்பட்ட முன்வைக்கப்பட்ட முன்வைக்கப்பட்டி பிராங் நிர்ஜரேஷு நிகத்தைஹி பிராக் முன்பு நிகத்தைஹி வைக்கப்பட்ட நிஜ சக்தி லேசைஹி அது என்ன தது ஆயுதஸ்தைஹி நிஜ சக்தி லேசைஹி ஏகீபவத் பிஹி நிஜ சக்தி லேசைஹி ஒவ்வொருத்தனுடைய ஆயுதத்துல வைத்திருக்கிறார் சோ தத் ஆயுதஸ்தைஹி ததுங்கிற அந்த இடத்துல தேஷாம் தேவானாம் அந்த தேவர்களினுடைய ஆயுதத்தில் திஷ்டதி இருக்கக்கூடிய ஏகீபவத் பிகி எல்லா அந்த சக்தி லேசம் இருக்கே ஒவ்வொரு ஆயுதத்திலையும் ஒவ்வொரு சக்தி லேசம் அம்பாளுடைய ஒரு சக்தி அங்க இருக்கு அது எல்லாமே ஒன்றாக சேர்ந்து அதனால் உதிதா எழுந்த மகிஷாந்தகரி மகிஷாசுரனை மகிஷாசுரனுக்கு அந்த கரி முடிவை செய்பவள் அவனை கொல்பவள் எதற்காக அகில லோக குப்தியை உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மனுஷாலையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக குப்தி ரக்ஷனார்த்தம் சம்பன்ன சஸ்திர நிகரா ஒவ்வொரு சஸ்திரத்தையும் வச்சுட்டு இருக்கக்கூடியவளா காட்சி அளிக்கிறா சம்பன்ன சஸ்திர நிகரான நிகரம்னு சமூகம் அப்படியே சஸ்திரங்கள் ஆயுதங்களினுடைய ஒரு சமூகத்தை வைத்திருப்பவளாக இருக்கக்கூடிய மகிஷாந்தகரி மகிஷாசுரனை கொல்பவள் அந்த ஒரு தேவி சக்தியானவள் எனக்கு முன்னாடி இருக்கட்டும் அம்மா மாதா மம புரஸ்தாத்து அஸ்து இங்க வந்து நிஜ சக்தி லேசைகி ஏகி பிகி ஒன்றாக ஆகிறது அதில் வந்து ஓ இங்கேயே கொட்டேஷன் கொடுத்துருக்கார் பிரம்மா ஈஷ குஹ விஷ்ணுனாம் ததைவ இந்திரசிய சக்தியாக சரீரேபியாக வினிஷ்ரமிய தூபாக சண்டிகா எயு சோ ஈஷ விஷ்ணு அதுக்கப்புறம் குஹன் இவா ஒவ்வொரு தேவதைகளினுடைய இந்திரன் முதலிய இந்திரசிய சக்தியகா பிரம்மா ஈஷ குஹ விஷ்ணு ததைவ இந்திரகா ஆனா இதுல வந்து தேவி பாகத்துல ஒவ்வொரு தேவத்திட்ட இருந்தும் என்னென்ன வந்ததுன்னுட்டு போடுற அஹ் இதுல சப்தசக்தியில இந்திரன் வந்து விஷ்ணு வந்து தன்னுடைய சக்கரத்துல இருந்து அப்படி உடச்சு குடுக்கிறாரா இந்திரன் வந்து தன்னுடைய சக்தியை உடைச்சு குடுக்கிறாராம் இதெல்லாம் வந்து அம்பாள் முன்னாடி அங்க வச்சிருந்த சக்தியை தான் இவா திருப்பி எடுத்து அங்க அவ்வளவுதான் வினிஷ்கிரமிய தத்ரூபாக சண்டிகாம் அது எல்லாமே அப்படியே வந்து தேவியனுடைய ஒரு உருவமாக ஆயிடுத்து சண்டிகாவின் இடத்துல சண்டிகிட்ட போய் அங்க வந்து ஐக்கியம் அடைகிறது அதுதான் இங்க வந்து முன்னாடி அந்த வியாக்கியானத்துல சொல்றார் அத்த எத்யபி தித்தீயே பிரம்ம விஷ்ணு சிவானாம் இந்திராணாம் சரீராத்து நிஷ்கிராந்தம் தேஜகா அவர்களுடைய சரீரத்திலிருந்து வெளிவந்த தேஜஸானது சர்வம் தேவி விக்கிரக ரூபேண எல்லாமே ஒவ்வொன்றும் தேவி உருவமாக பிராமி வைஷ்ணவி மகேஸ்வரி இந்திராணி இப்படின்னு ஒவ்வொரு சரீரமாக வாயவி எல்லாமே அந்தந்த ஒரு உருவத்தினுடைய ஒரு ஃபார்ம் எடுத்து ஒவ்வொரு தேவதைகளினிடத்திலிருந்து வந்த ஒரு சக்தியானது அந்த தேவத மாதிரியே ஒரு ஃபார்ம் எடுத்தது பிராமின்னுட்டு பிரம்மாவனிடத்தில இருந்து வந்த சக்தியானது அப்படியே ஒரு அன்னப்பட்சி மேல உட்கார்ந்துட்டு வெள்ள ஒரு உருவம் கொண்டு அந்த மாதிரி அக்ஷமாலாவை வச்சுட்டு இப்படி ஒரு காட்சி அழுத்தது அப்படி இருந்த பொழுதிலும் ஆசீத் இத்தி ஏதாவதேவ உக்தம் தேவ்யாக ஷூலாதீனி ஆயுதானி தேவைஹி ஸ்வஸ்வசூலேபியா விநிர்க்கமைய தேவர்கள் தன்னுடைய சூலத்திலிருந்து பிச்சு எடுத்து ஒரு சூலம் அம்பாளுக்கங்க அந்த மாதிரி இங்கே சக்தி இந்திரன் வந்து தன்னுடைய சக்தி இருந்து அப்படி உடச்சு கொடுத்தாராம் விஷ்ணு வந்து தன்னுடைய ஒரு சக்கரத்திலிருந்து உடைச்சு கொடுத்தாரு பிரம்மா அக்ஷமாலாவை கொடுத்தாரு அப்படின்னு இருக்கு தத்தானி இத்தியேவ உக்தம் அப்படித்தானே சொல்லி இருக்கு ததாபி உத்தம சரித கத வச்சனாந்தர பரியாலோச்சனாயோச்சனையா தேவ்யாக தத்தத் தேவ பாலனியை ஒவ்வொரு தேவர்கள் தன்னுடைய சக்தியதானே கொடுத்தான் இருக்கு இங்க என்னமோ பிராக்கு நிகத்தைஹி அப்படின்னுட்டு அம்பாள் முன்னாடி தன்னுடைய சக்தி லேசத்தை வந்து தேவர்கள் இடத்துல வச்சான்னு சொல்றாளே அது எப்படி அப்படிங்கிறதுக்காக இங்க அப்பயதீஷிதர் அதை வியாக்கியானம் பண்றார் ததாபி உத்தம சரித கத வச்சனாந்தர பரியாலோச்சனா ஆலோசனையா நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு வசத்தியான ஒரு சரித்தம் அண்ட் அதை பத்தி நம்ம ஒரு யோசிச்சு ஒரு க்ஷணம் யோசிச்சு பார்த்தோம்னா அந்தந்த தேவியினுடைய ஒரு சக்தி அம்சங்கள் தான் அந்தந்த தேவர்கள் ஒரு பரிபாலிக்கிறதுக்கு இந்த உலகத்தை பரிபாலிக்கிறதுக்கு அந்தந்த ஒரு ஒரு வேலையை அவ முடிக்கிறதுக்காக அம்பாள் தன்னுடைய சக்திய அந்த இடத்துல வைத்திருக்கிறாள் அம்பாள்னால அம்பாள் முதல்ல அங்க வந்து ஒரு சக்தியை வச்சா அததான் எடுத்து இங்க கொடுத்தாங்க வேற ஒண்ணும் இல்லைங்கிறதுக்கு தேயேவ வதேன சர்வலோக சம்ரக்ஷணார்த்தம் விகிதாகா அதுவே வந்து உலகத்தையே காப்பாத்துறதுக்கு அது வந்து ஒரு இதுவா எடுத்து அதனால தது ஆயுத நிவேசித நிஜ சக்தி அம்சம்னு சொல்ற இதுல கிடையாது பார்த்தோம்னா வெளிப்படையா சொல்லாதத சிலத வந்து குரு முகமா தெரிஞ்சுக்கணும் இல்ல வியாக்கியாத்திர மூலியமாக நமக்கு தெரியறது அம்பாளுடைய சக்தி உருவமாக எல்லாமே பாக்குறதுனால சக்தி அஹ் இதுல சிஸ்டம்ல பார்த்தோம்னா அம்பாள் தான் அதனால அவளுடைய சக்தி தான் எல்லாரிடத்திலயும் இருக்கு எல்லா தேவர்கள் இடத்திலயும் இருக்கு சோ பிரம்மா ஈஷ குஹ விஷ்ணு நாம் வினிஷ்கிரமிய அவரவருடைய சரீரத்தில் இருந்து வெளிவந்து சண்டிகாம் எயு எஸ்ய தேவசிய எத்ரூபம் எந்த தேவனுக்கு என்ன ஒரு உருவம் இருக்கோ பூஷணம் வாகனம் யதா அவருக்கு என்ன ஒரு அலங்காரம் உண்டோ என்ன ஒரு வாகனம் இருக்குமோ தத்வதேவஹி தச்சக்திஹி அசுரானு யோத்தும் ஆயோ அதே போல ஒரு சக்தியானது அசுரர்களை கொள்வதற்காக அவர்களோடு சண்டை போடுவதற்காக ஆயையும் வெளிவந்தது இத்தியாதினா பிரம்மாதி பிராமியாதி யுத்தம் உபக்கிரமியோ மகிஷாசுரன் சொல்ற வார்த்தை பல அவலே பாத்து துஷ்டே துவம் மா துர்கே கர்வம் ஆவக நீ என்ன பெரிய உனக்கு கர்வம் துவம் கர்வம் மா ஆவக நீ கர்வப்படுத்த படுறதுல பிரயோஜனமே கிடையாது மத்தவாளுடைய சக்தியை வச்சுட்டுனா நீ வந்து என்னோட சண்டை போடுற நீ ஒருத்தியா வரலையே எங்கிட்டக்க அப்படின்னு கேக்குறான் அந்யாசாம் பலம் ஆசிரித்திய யுத்தசே யா யா அதிமானினி ரொம்ப கர்வத்தோட நீ வந்து மத்தவாளோட பலத்தை வச்சுண்டு அதாவது விஷ்ணு கொஞ்சம் கொடுத்தார் சிவன் கொடுத்தார் இந்திரன் வாயு கொடுத்தா இவர்களோட ஒரு பலத்தை வச்சுண்டுதான் நீ சண்டை போடுற மா துர்கே கர்வம் ஆவக அதுக்கு தேவி சொல்றா வச்சனம் இது முக்கியம் எப்படி ஏகி பவத் இங்க சொல்றார் ஏகா ஏவ அகம் ஜகதி அத்தித்தீயா காமமா அபரா நான் ஒருத்திதான் இந்த உலகத்துல எனக்கு ரெண்டாவது கிடையாது பஷ்யதாம் துஷ்ட மையேவ விஷந்தியகா மத் விபூதையா என்னுடைய சக்தி அதுதான் அந்த நிஜ சக்தி அம்சம் நிர்ஜரேஷு நிகதம் மத்விபூதையா என்னுடைய சக்திகள் என்னிடத்திலேயே வந்து சேர்கின்றன அம்பாள் தன் வார்த்தையால சொல்றா அப்போ தேவி பாகவதத்துல இருக்கு இல்ல சப்தசக்தியில இருக்குன்னா வேற ஒரு இடத்துல இருந்து எடுத்து நம்ம இங்க கோத்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதை அம்பாளுடைய சக்தி தான் அங்க வச்சிருக்கு அதனாலதான் மத் விபூத்தையா மையேவ விசந்தியகா விசந்தின்னு வென்றாருது என்னுடைய பல சக்திகள் நான் அங்கங்க வச்சிருக்கேன் அந்தந்த காரியத்தை பண்றதுக்கு அது என்னிடத்துல வரது பாருன்னு சொல்லி ததா சமஸ்தாக தாகா தேவ்யா பிரம்மாணி பிரமுகாக லயம் அப்படியே வந்து உள்ளடங்கிடுறது அம்பாள் இடத்துல தசா தேவ்ய தனவு சரீரத்துல ஜு ஏகா ஏவ ஆசீத்து ததா அம்பிகா அப்படியே ஒன்னா ஆயிட்டா அந்த இடத்துல பிராமி வைஷ்ணவி வாராகின்னு இத்தனை உருவங்களா இருக்கக்கூடியவள் அத்தனை சக்தியும் அங்கு அம்பாள் இடத்துல போய் லயமடைஞ்சு இத்தியுக்துவா புனர் தேவி வச்சனம் மறுபடியும் என்ன சொல்றா அகம் விபூத்தியா பகுபி இக ரூபை யதா ஆஸ்திதா தத் மயா ஏகா ஏவ திஷ்டாமி ஆஜோ ஸ்திரஹா பவ சண்டையில இப்ப நான் ஒன்னா நிக்கிறேன் எல்லா சக்தியும் என்னுடைய சக்தி வெளிவந்த சக்தி இப்ப என்ன இடத்துல வந்துருத்தும் ஒண்டியா நான் வந்து சண்டை போடுறேன் ஏகா ஏவ திஷ்டாமி ஆஜவ் பவ நீ தைரியமாரு நான் பல பேரோட பலத்தை வச்சுட்டு தானே உன்னோட சண்டை போடுறேன் நீ வந்து கர்வமா பேசின இப்ப நான் ஒண்டியா தான் இருக்கேன் ஏன்னா இதெல்லாம் என்னுடைய சக்தி தான் அதை இப்ப உள்ளடக்கின்ட்டேன் இப்போ சண்டை போடுறேன் அப்படிங்கிற அகம் விபூத்தியா பகுபிஹி ரூபை பல ரூபங்களாக நான் காட்சி அளிச்சேன் அது எல்லாமே சம்ஹ்தம் என்னுள்ள அடக்கின்ட்டேன் ஏகா ஏவ திஷ்டாமி ஆஜோ ஆஜவுன்னு ரணே இந்த யுத்தத்துல அதனால பிராகு நிர்ஜரேஷு தேவர்களிடத்தில் வைக்கப்பட்ட அந்த ஆயுதத்தில் இருக்கக்கூடிய நிஜசக்தி அம்சைஹி நிஜ சக்தி அது எல்லாமே ஏகி பகதிகி ஒன்றாக சேர்ந்த காரணத்தினால ஊதிதா வெளிவந்தவள் இத்தனை நமக்கு வந்து ரெஃபரன்சஸ் அவர் வந்து அஹ் அவதீக்ஷத சொல்றன்னா நமக்கு ஒண்ணுமே புரியாது இத்தனை ரெஃபரன்சஸ் கொடுத்ததுனாலதான் அது எல்லாம் ஒன்னாயி அந்த ஒன்னா இருக்கக்கூடிய அந்த ஒரு தத்துவம்தான் சம்பன்ன சஸ்திர நிகரா அத்தனை ஆயுதங்கள் ஆயுதத்தினுடைய ஒரு சம் சமூகம் நிகரம் சம்பன்னா அதனுடன் கூடினவளாக அகில லோக குப்தியை இந்த உலகத்தை முழு உலகத்தையும் ரட்சிப்பதற்கு மகிஷாந்த கரி மகிஷாசுரனுடைய அவனுக்கு ஒரு அந்தத்தை விளைவித்தவளான அம்பாள் அம்மா மம புரஸ்தாத்து அஸ்து எனக்கு முன்னாடி வந்து நிக்கட்டம் அப்படின்னு கேட்டுக்கிறேன் உம் then